ஆர்சிபி அவங்களோட பாத்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷன்ல எடுத்த பிளேஸ்லாம் கரெக்டா ஃபிட் ஆவாங்களா அப்புறம் லைன் அப் பிரெடிக்ஷன் பாப்போம். சோ வாங்க நம்ம கண்டென்ட் குள்ள போயிரலாம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளென் மேக்ஸ்வெல் பாப்போம். சோ இவரே தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. சோ கிளென் மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷர். அவர் இப்போ வந்து ஆர்சிபிக்கு வந்து நல்லா வரானே தெரியல, பட் கடந்த சில ஐபிஎல் ஆக ஒழுங்கா ஆடுறதே தவிர, பட் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு, நல்ல ஃபினிஷர். அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சிபியோட இந்த வாட்டி வந்து இருக்கிறதுலே நல்ல பிக்னா அது வந்து நான் கிளென் மேக்ஸ்வெல் தான் சொல்லுவேன். சிஎஸ்கேவும் ஆர்சிபிஸ் நல்லா பெட்டிங் வர போச்சு, பட் கடைசியில் அதிக ப்ரைஸ் அமௌண்ட் அதே மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ ஆர்சிபி அவரை அழகாக தூக்கிட்டாங்க. ஸோ ஆர்சிபியில் தான் இப்போ விளையாட போகிறாரு. ஒரு நல்ல பிளேயர், கரெக்டாக ஃபிட் ஆவார். கிளென் மேக்ஸ்வெல் கரெக்டான டீம் ஆர்சிபி தான். ஸோ அடுத்தது நம்ம யார் பார்க்க போகிறோம்னா கைல் ஜாமிசன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் இவர். ஒரு இருந்தாலும் நல்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ இவர் ஆல்ரவுண்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பிளேயரு, நல்ல பிளேயரு. இவருக்கும் வந்து ஒரு இவர் சைனி அப்புறம் கேம்பிரிட்ஜ் ஆக்சன் இந்த காம்பினேஷனாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். ஸோ கரெக்டாக ஃபிட் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டியன். அவருக்கு அவர்கிட்ட வேணும். அவர் பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு எடுத்தாங்க அவரை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2018 வந்து ஆர்சிபிக்காக ஆடியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2018 or 2017 தெரில, பட் ஆடியிருக்காரு. 2 வருஷமும் நம்ம ஆடியிருக்காரு. நல்ல பிளேயர் தான். ஸோ பிபிஎல்ல கூட நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் இவர் ஒரு நல்ல ஹிட்டர். இவர் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ சில டைம்ஸில் பிளேயிங் ரவுண்டில் கூட ஆட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் இவர் ஆட வைக்கலாம். ஸோ நான் ஒரு நல்ல பிளேயர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவர் கரெக்டாக ஃபிட் ஆவார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. நிறையா யங்ஸ்டர்ஸு, சச்சின் பேபி இவரும் ஆடியிருக்காரு. 2016 ஆடியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு 2016 வந்து ஆர்சிபிக்கு ஆடியிருக்காரு சச்சின் பேபி. அப்புறமேட்டு வேற யார் ஆடியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ எடுத்திருக்கிறது வந்து முகமது அசாருதீன் அவர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஎஸ் பரத்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அன்கேப் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க எடுத்த பிளேயர்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் அப் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ 2 லைனப் இருக்குது ஆர்சிபிக்கு, சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஜாஸ் பிலிப்பே, தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, டிவிலியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கைல் ஜாமிசன். அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர், விஸ்வேந்தர் சஹல். நெக்ஸ்ட்டு வந்து முகமது சிராஜ், சைனி. நெக்ஸ்ட்டு ஹர்ஷர் பட்டேல். ஸோ இதுதான் அவங்களோட ஒரு ஸ்குவாடு. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடுவாங்க, அப்புறம் 2 ஸ்பின்னர்ஸ் விளாடுவாங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் 5 பேர் தான் நச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அடுத்தது கைல் ஜாமிசன் ஆடுவார், வாஷிங்டன் சுந்தர் ஆடுவார். ஒரு கிட்டத்தில் ஒரு 7 கிட்ட பேட்டிங் லைன் அப் இருக்குது, நல்ல லைன் அப். ஸோ இன்னொரு லைன் அப் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய சேஞ்ச் கிடையாது, சின்ன சேஞ்ச் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கல் மற்றும் ஜாஸ் பிலிப்பே என்ன. ஸோ பிலிப்பேக்கு பதிலாக முகமது அசாருதீனும், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலாக கேன் ரிச்சார்ட்சனும். ஸோ அந்த அங்கே வந்து ஜாஸ் பிலிப்பே ஒரு ஃபாரன், ஸோ அவரை தூக்கிட்டு அசாருதீன், இங்கே ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு இந்தியன், ஸோ அவரை தூக்கிட்டு கேன் ரிச்சார்ட்சன். இவ்வளோதான் சேஞ்சு. ஸோ இந்த 2 லைனப் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கேன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எல்லா டீம்ஸையும் பற்றி. ஸோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கேஸ்டன் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்தமாரி எல்லா டீம்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தானோட வீடியோஸ்லாம் வரும் இதே மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.